எஸ்எஸ்எல்சி மாணவ மாணவியருக்கான பொதுத் தேர்வு நாளை தொடங்கி வருகிற 20ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வை தமிழ்நாட்டில் இருந்து 466,765 மாணவர்களும் 455,960 மாணவிகளும் என மொத்தம் 922,725 பேரும், புதுச்சேரியிலிருந்து 7,911 மாணவர்களும், 7,655 மாணவிகளும் என மொத்தம் 15,566 பேரும் பள்ளி மாணவர்களாக எழுத இருக்கின்றனர். ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து வரும் 15ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டமும், 20 முதல் 25ஆம் தேதி வரை மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டமும், இம்மாத இறுதியில் சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் நடக்கவுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி கூறியுள்ளார். நடப்பு 2023-24ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. அதே சமயத்தில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை 3%-லிருந்து 2.1%, பணவீக்கம் 6.6%-லிருந்து 5.2%-ஆகவும் குறையும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. பிரதமர் மோடியின் கல்வி தகுதி சர்ச்சை தேவையற்றது என்றும், நாட்டில் நிலவும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் தேசியவாத காங்கிரஸ் கூறியுள்ளது. ஒரு விமானத்தின் அளவிலான பாறையாலான 2023 FZ-3 என்று அந்த சிறிய கோள் நாளை பூமியை நெருங்கி வருகிறது. அச்சப்பட வேண்டாம். இந்த சிறு கோள் சுமார் 26,10,000 மைல்கள் தொலைவில் பூமிக்கு அருகில் வந்து நலம் விசாரித்துவிட்டு செல்ல போகிறது. பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் என்றாலும் விண்வெளி பார்வையில் அருகில்தான். அப்படி இந்த சிறு கோள் கொஞ்சம் பக்கத்தில் வந்தாலும் ஆபத்தில்லை என்பதில் நாம் அமைதியடையலாம். 16ஆவது IPL கிரிக்கெட் தொடரில் அசாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தியில் இன்று நடக்கும் 8ஆவது லீகில் ராஜஸ்தான் ராயல்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் மோதுகின்றன. கவுகாத்தியை மையமாக வைத்து IPL அணி இல்லை என்றாலும் இது ராஜஸ்தான் அணிக்குரிய உள்ளூர் ஆட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த அணிக்கு ரசிகர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும். ஊக்கமருந்து சோதனையில் சிக்கிய இந்திய பளுதூக்குதல் வீராங்கனை சஞ்சிதா சானுக்கு 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 45,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 5,690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் 90 காசுகள் அதிகரித்து 80 ரூபாய் 70 காசுகளாக விற்கப்படுகிறது.